ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்முஸ் குட்டி குட்டி சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆட்டோட கல்லீரல் மண்ணீரல் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். ரெண்டையும் சேர்த்து எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறது ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம், அதே மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ரெண்டு பல்லு பூண்டு, ஒரு டீஸ்பூன் மிளகு, ஒரு டீஸ்பூன் சோம்பு, ஒரு டீஸ்பூன் சீரகம். இப்போ இதைய நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவோம். இதை வேக வைக்கிறதுக்கு நம்ம குக்கர் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை, சீக்கிரம் வெந்துடும். அதனால் நம்ம டைரெக்டாக வடக்கல்லையே போட்டு கிரேவி பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிரேவி பண்ணுறதுக்கு நான் ஒரு வடக்கல் வச்சுருக்கேன். இப்போ இந்த வடக்கல்ல நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திப்போம். எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை உள்ளே சேர்த்திடலாம். இதுக்கு தேவையான உப்பை சேர்த்தி நல்லா வணக்கி விட்டுடலாம். இப்போ வெங்காயம் வணங்கின உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன தக்காளி நம்ம சேர்த்திக்கலாம். இதுக்கு ரொம்ப புளிப்பாக இருந்தால் நல்லா இருக்காது. ஒரு சின்ன தக்காளி இதை உள்ளே சேர்த்திக்கலாம். இதுவும் நல்லா வெந்து வரட்டும். இப்போ தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. இப்போது நம்ம கழுகி வச்சுருக்க இந்த ஆட்டு ஈரலையும் மண்ணீரலையும் உள்ளே சேர்த்திக்கலாம். இதுக்கு தண்ணியெல்லாம் எதுவும் போட வேண்டாம். ஒரு 2 மினிட்ஸ் வந்து அப்படியே குக் பண்ணுங்கள். அதுலேருந்தே தண்ணி விட்டு அதுவே வெந்துடும். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுடலாம். இப்போ 1 நிமிஷத்துலேயே இது எப்படி நல்லா குக் ஆகிருக்கு பாருங்கள். இனி ஒரு 2-3 நிமிஷம் இருக்கட்டும், இன்னும் நல்லா குக் ஆகிடும். இந்த சுவரொட்டியெல்லாம் இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும். இப்போ ஈரல் மண்ணீரலெல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, இதை நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வணக்கி விட்டுடலாம். அந்த பொடிகளோட பச்சை ஸ்மெல் நல்லா போகட்டும். இதோட பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ இது கூட ஒரு 1/4 கப் தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துனோம்னா கொஞ்சம் கிரேவி நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும். நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம். ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ லோ ஃப்ளேமில் ஒரு 1 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். அவ்வளோதான், இது 1 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இப்போ கொத்தமல்லி இலையை தூவி நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். நல்லா சுடுசாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா நல்லா கலக்கலாக இருக்குங்க. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேங்க. அது வரைக்கும் பாய்.